Hi my dear students, welcome back to our channel Abacus World Academy. Students, exercise 2.3 ல மீதி இருக்கிற sums தான் பார்க்க போறோம். Last video ல 6 வரைக்கும் complete பண்ணிட்டோம். இப்போ 7th one பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட லிங்க் வந்து description box ல கொடுக்கிறேன். click பண்ணி learn பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாமா? 7th one, a picture is painted on a ceiling of a marriage hall. So marriage hall la vandu picture paint pandranga enga ceiling. Ceiling na vandu mele. Ipa room la vandu mele irukla ceiling theriyumla ungalku fan alla nama maatuvomla. So anga vandu anga paint pandranga. Whose length and breadth? Length and breadth kuduthirukanga. So whose length and breadth are 18 meter and 7 meter respectively. There is a border of 10 cm along each of its side. So, border வந்து 10 cm குடுத்திருக்காங்க. Find the area of the border. அப்போ, border வந்து எவ்வளவு இருக்கும்? Area நீங்க find பண்ணணும். 7th one, solution. Length of the ceiling. Ceiling வந்து எவ்வளவு குடுத்திருக்காங்க? Yes, 18 meter. So, capital L. L வந்து 18 meter. Okay. Next. Breadth of the ceiling B is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 7 meter. So இது வந்து capital L capital B. Width of the border. So width எவ்வளவு கொடுத்திருக்காங்க W is equal to 10 centimeter. நீங்க வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இங்க மீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. பட் width வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு. நமக்கு மீட்டர்ல வேணும். So formula என்னது 1 meter is equal to 100 centimeter. அப்போ 1 சென்டிமீட்டர் என்னவா இருக்கும்? இந்த 100 இந்த சைட் கொண்டு வரணும். So 1 by 100 meter is equal to 1 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ 10 சென்டிமீட்டர் என்ன வரும்? 10 by 100. ஓகே, so 10 சென்டிமீட்டர் is equal to 10 by 100 meter. So 0 0 cancel. ஓகே, இப்போ 1 by 10. 1 by 10 meter. Is equal to 0.1 meter. 0.1 meter. So இது என்னது width. Okay, W. So W is equal to 0.1 meter. இப்ப நம்ம width find பண்ணிட்டோம். Length of the ceiling without border. Border இல்லாம ceiling எவ்வளோ length நீங்க find பண்ணணும். So L minus 2W. Okay. So L minus 2W. A வந்து நீங்க 2W எடுக்கிறீங்க. width வந்து எவ்வளவு இருக்கு? 2 சைடு இருக்கும். So length னா அப்ப மேலையும் கீழையும் இருக்கும். டயகிராம் வந்து இங்க டிரா பண்றேன். அப்ப உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இப்போ இன்னர் ரெக்டாங்கிள் நீங்க டிரா பண்ணணும். இல்லனா இருங்க, இன்னும் கொஞ்சம் நான் பெருசாவே டிரா பண்ணிக்கிறேன். இது வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள். ஓகே, அவுட்டர் ரெக்டாங்கிள் நான் அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுறேன். ஏன்னா வந்து அன்னி வேணா வந்திருக்கு. நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து அவுட்டர் ரெக்டாங்கிள், இது வந்து இன்னர் ரெக்டாங்கிள். ஓகே, அவுட்டர் ரெக்டாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? 18 மீட்டர். 18 மீட்டர். 18 மீட்டர். ஓகே, பிரெத் வந்து 7 மீட்டர். 7 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம வித் ஃபைண்ட் பண்ணோம். எவ்வளோ வருது? 0.1. So, இந்த width வந்து எவ்வளோ வருது? 0.1. okay, 0.1. அப்போ கீழையும் 0.1 தானே வரணும். 0.1 இங்கே, இங்கேயும் அவ்வளோதான் வரும். 0.1 இங்கேயும் வந்து 0.1 மீட்டர். ஓகே, ஏன்னா வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து இன்னர் ரெக்டாங்கிள் ஃபைண்ட் பண்ணணும். That is, இந்த width இல்லாம, இந்த border இல்லாம நீங்க வந்து inner rectangle இந்த pink color find பண்ணணும். அப்போ lengthக்கு வந்து எவ்வளோ வருது? இங்க 1 வருது, இங்க இன்னொன்னு வருது. அப்போ 1 1 2. ஸோ 1 plus 1 2 வருது. ஓகே, அதனால இதுதான் வந்து ஃபார்முலா. லென்த் கேபிட்டல் எல் மைனஸ் 2W. ஸோ கேபிட்டல் எல் வந்து என்னது? 18 மைனஸ் 2. வித் வந்து எவ்வளோ? 0.1 மீட்டர். ஓகே, 0.1 மீட்டர். ஸோ 18 மைனஸ் 2 இன்ட்டு 0.1 0.2. ஓகே, meter. So inga parunga 0.1 into 2 na 1 into 2 2 2 into 0 0 so 0.2 meter. Okay, ipo ninga subtract panano. So 18 minus 0.2. Okay, 18.0. 0.2 na inga 0 eludittu 0.2 minus subtract panano. So ipo borrow panunga. Idu vandu 10, idu vandu 7. 10 minus 2 8 7 1. So 1 7 17.8 meter. So small L 17.8 meter. Therefore small L is equal to 17.8 meter. Purida? Ipa breadth of the ceiling without border. So border illama breadth. Small b find panano. So b minus 2w. Breadth ku ingeyum varanala 2w nu solli ninga eludringa. So breadth vandenadu 7 meter minus 2 width vandu evlo 0.1. So 0.1 meter. Okay. So 7 meter minus 2 into 0.1 0.2. Already nama multiply pannirkom 0.2. So adu vandu nam inga eludikalam 0.2. So 7 meter minus 0.2. So 7 elidikonga. Next 0.2 na 0.2. So point ku appuram edume illina 0 add panikonga. Idu vandu 10, idu vandu 6. So 10 minus 2 subtract panano 8. Next 6.8 meter. Okay. So meter is equal to 6.8 meter. Okay, idu vandu b, small b. So length small l vandirchu, small b vandirchu. Ipa nama formula la substitute panni nama vandu find pannalam. Area of border rectangular pathway is equal to l b minus small l b square units. Okay, idha vandu formula. So capital L vandu ennadu 18 into 7 minus small l ennadu 17.8 into 6.8 meter square. So ipo ninga multiply pannano. Okay, multiply pannalama. So first 18 into 7 inga na multiply pandra. 18 into 7. 7 8s are 56. 1 7 is 7. 7 plus 5 12. Okay. 1 2 6. So 126 meter square. So inge eludra 126 minus 17.8 into 6.8. Multiply pannalama. 17.8 into 6.8. So multiply pannunga. 8 8s are 64. 7 8s are 56. 56 plus 6 56 57 58 59 60 61 62. So 62. 1 8 is 8. 8 plus 6 14. Next ipa 6 into 8 multiply panna. So 6 into 8. 6 8s are 48. So 4. Next 6 7s are 42. 42 plus 4 46. 46. Next 1 6 is 6. 6 plus 4 10. So ipo add pannunga paakala. 4 8 plus 2 10. 10 plus 1 11. 1 plus 1, 2, 1. So, answer enna varudhu? 121.04. Enna vandhi ingiyum point irukku, ingiyum point irukku. So, one number before point, one number before point. So, point inga varano. Okay. So, 121.04 meter square. So, 121.04 04 meter square. இப்ப நீங்க subtract பண்ணனும். So இங்க subtract பண்ணலாம். இங்க நான் பண்ணட்டுமா? இங்க space இருக்கு. 126 point க்கு அப்புறம் எதுமே இல்லைனா 0. Next 121.04. So subtract பண்ணுங்க. Subtract. So subtract பண்ணீங்கனா என்ன answer வரும்? borrow பண்ணுங்க. இங்க வந்து 10, இங்க வந்து 9, இங்க வந்து 5. 10 ல 4 போச்சுனா 6. 9, 0.5 minus 1, 4, 0, 0. So 4.96. 4.96 meter square. இதுதான் வந்து answer. எதாச்சி doubt இருக்கா? So இந்த மரிதான் நீங்க வந்து find பண்ணானும். கண்டிப்பா இது வந்து 5 marksல கேப்பாங்க. So correct-ஆ எழுதிக்கோங்க.